பாருங்க, உலகத்துல கல்வியில முதல் இடத்துல இருக்கிற நாடு தென்கொரியா, இரண்டாவது நாடு ஜப்பான், மூணாவது நாடு சிங்கப்பூர், நாலாவது நாடு ஹாங்காங், அஞ்சாவது நாடு பின்லாந்து. இந்த அஞ்சு நாடுகளும் தன் நாட்டு மக்கள் கல்வி இலவசம். சென்னையில சரிவாரி கூட இருக்காது சிங்கப்பூர், 45 நிமிஷத்துல மொத்த நாட்டையும் நீங்க சுத்திட்டு வந்துடலாம். கல்வி தன் நாட்டு மக்களுக்கு இலவசமா தருது, ஆக சிறந்த மருத்துவத்தை கொடுக்குது. என் நாடு தரல, வசதி இருக்கிறவன் நல்ல கல்வியை பற்றி பெற்றுக் கொள்ளலாம். வசதி இல்லாதவன் இதான் பள்ளிக்கூடம் இதான் கல்லூரின்னு பார்த்துட்டு வீட்டுக்கு போயிடலாம். வசதி இருக்கிறவன் உயிரை காப்பாற்றி கொள்ளலாம், வசதி இல்லாதவன் பாடையை கட்டி படிச்சு சுடுகாட்டுன்னு போகலாம். இது என்ன சமத்துவம், என்ன சமதர்மம், என்ன ஜனநாயகம், எப்படி இருக்கு பாருங்க. வியாபாரம் ஆயிட்டது, அதுலதான் என் தள்ளி அடித்தா இறந்து போயிடுறா. இந்த நீட்டு தேர்வு நடத்துறது ப்ரோ மெட்ரிக் அமெரிக்க நிறுவனத்துக்கு எதுக்கு இந்தியா மருத்துவத்தை தரம் இருக்கிறதுக்கு அவன் கனடா வேலை இவன்கேட்கல. ப்ரோ மெட்ரிக் அமெரிக்க தனியார் நிறுவனத்துக்கு என் தேசத்துல என்ன வேலை? நீட்டு தேர்வு அறிவா இருந்த மக்கள் சொல்லுங்க, ஒரு தேர்வினா ஒரு மருத்துவத்தின் தரத்தை அப்படி உயர்த்தியது. இந்த நீட்டு தேர்வுல வென்று வர்ற மாணவர்களுக்கு யார் பாடம் நடத்துவார்? ஏற்கனவே இருக்கிற பேராசிரியர்கள் தான், ஏற்கனவே இருக்கிற பாட முறை தான், அதே அணிமுறையில தேர்வு மட்டும் தகுதியை வளர்த்தணும். யார் ஏற்கிறது? எப்படி இருக்கு பாரு, 1176 மதிப்பெண் வாங்கின செத்து போயிருவா, அதே 1200 மதிப்பெண் வாங்கின நீட்டு தேர்வு தேர்ச்சி வச்சு மருத்துவர் ஆயிடும். இது தரம். ஒரு நம்ம ஒரு கேள்வி கேட்போம், இது வரைக்கும் இருக்கிற எல்லா மருத்துவர்களும் தகுதியற்றவர்கள், தரமற்ற மருத்துவர்கள். நீங்க வைத்தியம் பார்க்காதீங்க டாக்டர் கேள்வி சொல்லுமா அரசு பணம் பணம் செய்தாலும் வரையாட்டி சொன்ன மாதிரி இந்த டாக்டர் சொல்ல மாட்டேன் சொல்லுமா சொல்லுமா? எப்படி எப்படிப்பட்ட வேடிக்கையான ஒரு ஒரு நாட்டுக்குள்ள உலகத்துக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கோம் பாருங்க. எல்லாம் தெரியாது, எல்லாம் தாராள மயம், உலக மயம், சந்தை. இதுல கல்வி சிக்கிக் கொண்டது, அறிவை வளர்க்கும் கல்வி, உயிரை காக்கும் மருத்துவம் சிக்கிக் கொண்டது, உயிர் ஆகாரமாக இருக்கிற நீர் விற்பனைக்கு வந்தது. நான் குடிச்சுட்டே இருந்தோம் எங்க ஐயா வர்த்தக பேரவையில் இருக்கிற எங்க ஐயா சொல்றாரு, இது பிடிக்காதிய வெளிநாட்டுக்காரே, இது இதை ரொம்ப நாளா பேசிருந்தேன் நானு என்கிட்ட ஐயா சொல்றாரு, 800 கோடி மக்களுக்கு 2 விழுக்காடு தான் குடிநீர் இருக்குது, 100 கோடி பேருக்கு தான் தண்ணி இருக்குது, 2 விழுக்காடு தான் ஐயோ இது 20 விழுக்காடா எப்படி ஆக்குறதுன்னு சிந்திக்காம 2 விழுக்காடு இருக்கா வித்தா நல்லா சம்பாதிக்கலாம்னு நினைச்சா பாருங்க, அதான் துரோகம். நானும் பொத்தலை எடுத்து குடிச்சிடறேன், புரிவி என்ன செய்யும், சித்தி என்ன செய்யும், மான் என்ன செய்யும், மைனா என்ன செய்யும், யானை என்ன செய்யும், சிங்கம் என்ன செய்யும், புலி என்ன செய்யும், கரடி என்ன செய்யும், எவனும் செய்யும் பிரச்சனையே இங்கதான். இதுதான் அந்த சந்தை பொருளாதாரத்தில் இருக்கிற பெரிய பேராபத்து. அதுல கல்வி மாட்டிக்கொண்டது, பிள்ளைகளை பற்பசையை திருக்கிறது போல மூளையை திருக்கி மதுக்கள் மதிப்பெண்களை பிரசவிக்கிறார். கல்வி சுமை அல்ல சுகம் என்கிற நிலை இல்லாத போயிட்டு புத்தகம் மூட்டையை தூக்கி கொண்டு சுமக்கிறார். மனித அறிவை மதிப்பெண்களை வச்சு மதிப்பிடுவது மடத்தனம் இல்லையா? எப்படி இது உசேன் போல்ட் என்ன ஆகச்சிறந்த அறிஞன் இல்லையா? ஏ ரஹ்மானும் சச்சின் டெண்டுல்கரும் இளையராஜாவும் மேதைகள் இல்லையா? இதை சச்சின் டெண்டுல்கர் படிச்சாரா பங்கு அடிச்சார? அதான் தம்பி பாலாஜி மோகன் வலியுறுத்தின, எனக்கு என்ன வருமானம் நம்ம செய்யணும், உனக்கு ஓட பிடிக்குமா, ஓடா ராசா, இவ்வளவு நாட்டுல 130 கோடி மக்கள் ஒரு உசேன் போல்ட் தயார் செய்ய இளையராஜா படிச்சது என்ன, படைச்சது என்ன, நடிகர் திலகம் படிச்சாரா நடிச்சாரா, அவங்க மிஞ்சிய மேதைகள் உலகத்தில் உண்டா? பிள்ளைக்கு என்ன பிடிக்குதோ அதை செய்ய விடுங்க,
எல்லாரும் ஐஏஎஸ் ஆயிரம் ஐபிஎஸ் ஆயிரம் டாக்டர் ஆயிரம் நோயாளியா எல்லாருமே டாக்டர் யாருக்கு சொல்ல உனக்கு நியமப்பட்டு ஒரு கோபம் கொடுமை எவனையும் மனுஷனாக இருந்ததில்ல பூரா டாக்டர் ஆகணும் இல்ல என் பிள்ளை இன்ஜினியர் ஆகணும் இல்ல என் தம்பி சொன்னா பிள்ளைகள பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறேன் அனுபவிக்கிறேன் காலையில எழுப்பி கொண்டே விடுறதுக்கு சிரமப்படாம இருந்திருக்கு